ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் போராட்டமும் மின் பற்றாக்குறையினால் மேற்கொள்ளப்படும் மின்வெட்டுக்களினாலும் பாரிய நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. அம்பாறை முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளன. அம்பாறை வைத்தியசாலையில் பிறந்த 15 குழந்தைகளின் உயிர் ஆபத்தான நிலையில் இருக்கின்றது. இதுகுறித்து இன்றைய பிரதான மற்றும் முக்கிய செய்திகளை ஆங்கில சிங்கள நாளிதழ்கள் வெளியிட்டுள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 16 வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் வழமை போல யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகை முதலாவதாக பார்க்கலாம். வடக்கு கிழக்கு தமிழர் பிரச்சினை நாடாளுமன்றத்தில் முழு நாள் விவாதம். 22 நடத்துவதற்கு கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இணக்கம் என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. ராணுவ ஆக்கிரமிப்பு திட்டமிட்ட அடிப்படையில் அரங்கேறும் சிங்கள குடியேற்றங்கள், ஸ்தம்பிதமடைந்துள்ள மீள் குடியேற்ற நடவடிக்கை உட்பட வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் அண்மை காலமாக தலை தூக்கி வரும் பிரச்சனைகள் தொடர்பில் எதிர்வரும் 22 புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் முழு நாள் விவாதம் ஒன்று நடைபெற உள்ளது. வடக்கு கிழக்கில் தற்போது நிலவும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டும் பிரேரணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டு வருகிறது. கடந்த நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நடைபெற்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் இது விடயம் தொடர்பில் ஆராயப்பட்டு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. இனப்பரம்பல் விகிதாசாரத்தை மாற்றி அமைக்கும் நோக்கில் இலங்கை அரசு வடக்கு கிழக்கில் அரங்கேற்றி வரும் குடியேற்ற நடவடிக்கைகளை அசுர வேகத்தில் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. அத்துடன் சிவில் நடவடிக்கைகளில் இராணுவத்தின் தலையீடு அதிகரித்து உள்ளது. இந்த நிலையிலேயே இவற்றை சுட்டிக்காட்டும் நோக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மேற்படி பிரேரணையை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர உள்ளது. அதேவேளை காணாமல் போனோர் தொடர்பில் அரசு பதிலளிக்க வேண்டும், முழு குடியேற்றம் பூரணப்படுத்த வேண்டும், தமிழ் அரசியல் கைதிகளின் வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும் ஆகிய விடயங்களை செய்யுமாறு நல்லிணக்க ஆணைக்குழு சிபாரிசுகளை முன்மொழிந்துள்ள போதிலும் அவற்றை செய்வதற்கு அரசு காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என்ற விடயத்தையும் இந்த விவாதத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுட்டிக்காட்ட உள்ளதாக அறிய முடிகிறது. அத்துடன் புதிதாக வடக்கு கிழக்கில் அமைக்கப்பட்டு வரும் இராணுவ முகாம்கள், மந்தகதியில் இடம்பெற்று வரும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் மற்றும் அதில் உள்ள குறைபாடுகள் ஆகியன குறித்தும் கூட்டமைப்பு சபையில் பேச உள்ளது. எதிர்வரும் 21 பிற்பகல் 1 சபாநாயகர் சமல் ராஜபக்சே தலைமையில் நாடாளுமன்றம் கூட உள்ளமை தெரிந்தது என உதயனின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு இந்தியா தொடர்ந்து உதவும், இந்திய தூதுவர் தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை துரிதமாக செயற்படுத்துமாறு இலங்கை அரசை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் நிரந்தர தீர்வை எட்டுவதற்கான தனது பங்களிப்பு தொடரும் எனவும் அது அறிவித்துள்ளது. இந்திய சுதந்திர தினத்தையொட்டி கொழும்பில் உள்ள இந்திய தூதுவர் அசோகே காந்தா விடுத்துள்ள செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை துரிதமாக செயற்படுத்துவதானது தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் செயற்பாட்டின் முன்னோக்கிய பாதையில் மிகப்பெரிய படிக்கல்லாக அமையும். இன பிரச்சனைக்கு காலதாமதமின்றி அரசியல் தீர்வொன்று காணப்படும் முயற்சியில் இந்தியா தொடர்ந்தும் ஆதரவளித்து வரும். அத்துடன் சமத்துவமான வாழ்வியல், நீதி, சுய கௌரவம், சகல பிரஜைகளுக்குமான மதிப்பு ஆகியவற்றை பாதுகாக்கும் ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப முன்முயற்சிகளுக்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும். ஆயுத மோதலுக்கு முடிவு கட்டப்பட்டதானது இலங்கையர்கள் அனைவருக்கும் சிறந்ததான எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளது. இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடி அமர்த்தும் விடயத்தில் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இனியும் நாம் இம்மக்களை ஏமாற்ற கூடாது, இந்த நாட்டில் எமக்கென ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள அனைவரும் போராடுவோம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. எமது மக்கள் நொந்து போய் இருக்கின்றார்கள், எமது மக்கள் அழிந்து போய் இருக்கிறார்கள், மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது, இவ்வாறு நாம் செயற்படாது விட்டால் மக்கள் எமக்கு எதிராக திரும்புவார்கள், அதை நாம் மறந்துவிடக் கூடாது, இனியும் நாம் இம்மக்களை ஏமாற்ற கூடாது, அதற்காக நாம் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும், அதன்படி எதிர்காலத்தில் அழிக்க முடியாத ஆழமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை தமிழ் அரசியல் தலைவர்கள் முன்வைக்க வேண்டும், இதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று திரள்வோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அனைவருக்கும் கோரிக்கை விடுத்தார். தில் ரக்ஷான் மற்றும் நிபலரூபனின் படுகொலையை கண்டித்து யாழ் நகரில் தமிழ் அரசியல் கட்சிகள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர சமத்துவத்தை சீர்குலைக்க ஈழவாதிகள் கடும் முயற்சி, ஜனாதிபதி குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் செய்தி வெளிவந்துள்ளது. நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள சமத்துவம், நம்பிக்கை என்பவற்றை வீழ்ச்சியடை செய்ய ஈழவாத சக்தி
துறைகள் மீண்டும் முயற்சிப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட ராணுவ முகாமில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தான் பிறந்த நாடு குறித்து வெளிநாடுகளில் அல்லது வெளிநாட்டு நபர்களிடம் விமர்சனம் செய்ய தாய்நாட்டை நேசிக்கும் எவரும் இடமளிக்க கூடாது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாடு குறித்து மக்கள் மனங்களில் உள்ள நல்ல அபிப்பிராயத்தை இல்லாதொழிக்க ஈழவாதிகள் முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இலங்கையிலிருந்து தமிழினம் அழித்தொழிக்கப்படுவதற்கு முன் எம்மை நாமே பாதுகாப்போம் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. எல்லோரும் நினைக்கின்றார்கள் எங்களுடைய போராட்டம் முள்ளிவாய்க்காலுடன் முடிந்து விட்டது என்று, ஆனால் அது தவறானது. சர்வதேசத்தை நம்பி நாம் ஏமாந்து விட்டோம். அதனால் தமிழினம் இன்று யாருமற்ற அனாதைகளாக இருக்கின்றோம். எனவே எம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. எனவே தமிழினம் அனைவரும் திரண்டெழுந்து போராட வேண்டும், இல்லையேல் இலங்கையில் தமிழினம் என்ற ஓர் இனம் இல்லாது போய்விடும் என யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் ராசகுமாரன் தெரிவித்தார். தமிழ் அரசியல் கைதிகளின் படுகொலையை கண்டித்து தமிழ் கட்சிகள் இணைந்து யாழ் நகரில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனைத் தவிர எமது போராட்டங்கள் சர்வதேச ரீதியில் வலிக்க வேண்டும், அப்போதுதான் எமக்கு தீர்வு கிடைக்கும், மனு கணேசன் அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த கருத்தை நேற்று யாழில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போதே மனு கணேசன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் சிங்களவர்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை தமிழ் மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்க முன்வாருங்கள், இந்திய அரசுக்கு ஜெயலலிதா கோரிக்கை என்ற தலைப்பிலும் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, விது சேவைக்காட்ட ரத்து நிவேதனைய வர்ஜித்தியான் ஹெட்ட தகவல் தோலாகட்ட பெற நாவு ரக்கியா அகிமிவி என்ற பிரதான தலைப்பில் இன்றைய திவ இன பத்திரிகை வெளிவந்துள்ளது. மின்சார சபை ஊழியர்களுக்கு எச்சரிக்கை, பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டவர்கள் நாளை நண்பர்கள் 12 மணிக்கு முன்னதாக பணிக்கு திரும்பவில்லை என்றால் வேலையை இழக்க நேரிடும். இலங்கை மின்சார சபையின் செயற்குழு அறிவித்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை திவைன வெளியிட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் தமது பணிப்புறக்கணிப்பை கைவிட்டு நாளை நண்பர்கள் 12 மணிக்கு முன்னதாக பணிகளுக்கு திரும்ப விடின் அந்த பணிகளை நிரப்புவதற்கு மாற்று நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இதனால் மின்சார சபை ஊழியர்கள் தமது பணிகளை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திவைன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தண்டுவம் லிபி அஸ்கரகானே விதுலி வர்ஜனை திகட்டம லங்விம உத்தி சமுதி சந்தானே என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தண்டனைக்குரிய கடிதங்கள் வாபஸ் பெறும் வரை பணி புகரக்கணிப்பு தொடரப்படும், மின்சார சபை தொழிற்சங்க சம்மேளனம் அறிவித்துள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியாகியுள்ளது. இதனை தவிர இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக இபிஎஃப் இடிஎஃப் ஆயோஜனே ஹா பிரதிலாபகன ஹெலிகரான என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இபிஎஃப் இடிஎஃப் முதலீடு மற்றும் அதன் விவரங்களை வெளிப்படுத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சி கோரியுள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளியாகியுள்ளது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை பார்க்கலாம். அம்பார பலாத்தட விதுலிய நக ரோஹல் லந்தரு ஏகக்கி துலாகி ஜீவித்தே அனத்துறை வட வர்ஜனேட்டேரேவ லங்விம காரியாலய எதிர்ப்பட்ட உத்கோஷன என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை லங்கா தீபம் வெளியிட்டுள்ளது. அம்பாறை முழுவதும் மின்சாரம் இல்லை, வைத்தியசாலையில் பிறந்த குழந்தைகள் 12 பேரின் உயிர் ஆபத்தில், வேலை நிறுத்தத்திற்கு எதிராக மின்சார சபை அலுவலகத்திற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீபம் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் கெட்ட தகவல் துலகட்ட பெற வெடட்ட நாவு விகல்ப கிரியா மார்கியாக் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. நாளை நண்பர்கள் 12 மணிக்கு முதல் பணிக்கு திரும்பாவிடையின் மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மின்சார சபை அறிவித்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. இதனை தவிர 80ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டவர்கள் தமக்கு நியாயம் கோரி 32 வருடங்களின் பின்னர் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். இந்த செய்தியையும் அந்த பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் தமிழகத்திலிருந்து வெளிவரும் தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் விடமாட்டேன், முதல்வர் ஜெயலலிதா ஷபாஷ் உரை என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. எனக்கு சுதந்திரம் இருக்கின்றது என்று அடுத்தவரின் சுதந்திரத்தை உரிமையை வாழ்வாதாரத்தை பறிக்கும் விதத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலோ யாராவது செயற்பட்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா எச்சரித்துள்ளார். முதலமைச்சரின் இந்த எச்சரிக்கை அதிகார போதையில் ஆடும் அதிமுகவினருக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்தியாவின் 66வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் ஜெயலலிதா நேற்று காலை தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். ஒரு தேசத்தின் வளர்ச்சி
ஏழைகளின் கண்ணீரை துடைப்பதாக இருக்க வேண்டும். அரசின் சட்டத்திட்டங்கள் மக்கள் நலன் கருதி அமைய வேண்டும். இந்த குறிக்கோளை எய்தும் வண்ணம் இந்த அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி செயற்பட்டு வருகிறது. ஏழை மக்களுக்கு உயரிய சிகிச்சை பெற முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 24 மணி நேர சேவை ஆகியன நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க வழி செய்கின்றன. கடந்த 15 மாதங்களில் அரச பொதுத்துறை நிறுவனங்களில் 1.7 லட்சம் பணியிடங்களை நிரப்ப உத்தரவிடப்பட்டு அதில் பெரும்பாலானவை நிரப்பப்பட்டுள்ளன. மீதம் உள்ளவை ஒரு சில மாதங்களில் நிரப்பப்படும். சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் இலங்கையில் முகாமில் வாழும் தமிழர்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிச் செல்லவும் சிங்களவர்களுக்கு இணையான உரிமைகளை பெறவும் வழிவகை ஏற்படுத்த இலங்கை அரசை இனிமேலாவது வலியுறுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். உண்மையான சுதந்திரம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். எனக்கு சுதந்திரம் இருக்கின்றது என்று அடுத்தவரின் சுதந்திரத்தை உரிமையை வாழ்வாதாரத்தை பறிக்கும் விதத்திலோ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலோ எவரும் செயற்பட்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் தனது சுதந்திர தின விழா உரையில் குறிப்பிட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர அடுத்ததாக தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, அரசியல் கருத்தொற்றுமை இன்மையே வளர்ச்சிக்குரிய காரணம். பிரதமர் என்ற பிரதான தலைப்புடன் தினமணி இன்று வெளிவந்துள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறைய அரசியல் கட்சிகளிடையே கருத்தொற்றுமை இல்லாததே முக்கிய காரணம் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். நாட்டின் 66வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் வளமையான உற்சாகத்துடன் புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. தில்லியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் காலை 7:30 மணியளவில் பிரதமர் மன்மோகன் சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதையை செலுத்தினார். பின்னர் அவர் ஆற்றிய உரையில் அரசின் செயற்பாடுகளிலும் அரச நிர்வாகத்திலும் ஊழல் இருக்கவே கூடாது என்பதில் அரசு உறுதி பூண்டுள்ளது. இதற்காக அமைக்கப்பட்ட லோக்பால், லோக் ஆயுக்த மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அவற்றை மாநிலங்களிலும் நிறைவேற்ற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தோல்விகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு வெற்றியை நோக்கி வேகமாக முன்னேற வேண்டும். பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வந்த நமது நாடு இப்போது பொருளாதார வளர்ச்சி இலக்கை எட்ட முடியாத நிலையில் உள்ளது. பல்வேறு விஷயங்களில் அரசியல் கருத்தொற்றுமை ஏற்படாததே இதற்கு முக்கிய காரணம் என இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வி.ஏ.கே. வணக்கம் நேயர்களே.